ஒரு நல்ல மாணவருக்கு சிறந்த ஆசிரியர் தேவை இல்லை என்பது பழமொழி. இது கிரிக்கெட் விளையாட்டிற்கும் நன்கு பொருந்துகிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்து விளங்கிய அனைத்து வீரர்களாலும் சிறப்பான பயிற்சியாளர்களாக ஜொலிக்க இயலவில்லை. கபில் தேவ் மற்றும் கிரேக் சாப்பல் போன்ற தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்களால் ஒரு அணியின் பயிற்சியாளராக செயல்பட இயலவில்லை. இவர்களது ஆட்டத்திறனில் எவ்வித குறையும் இல்லை என்றாலும் ஒரு அணியில் உள்ள வீரர்களை சரியாக புரிந்து கொள்வது, வீரர்களுடனான அணுகுமுறை சரியாக இல்லாதிருத்தல் போன்றவைகளும் காரணமாக இருக்கலாம். பெரும்பாலும் சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரர்கள் பயிற்சியாளராக ஜொலித்ததில்லை. மறுமுனையில் கிரிக்கெட் வீரர்கள் தங்களது கிரிக்கெட் வாழ்க்கை மோசமாக அமைந்தாலும் பயிற்சியாளர்களாக அசத்தியுள்ளனர். இத்தகைய வீரர்கள் ஒரு அணியை கட்டமைத்து அதனை சரியாக நிர்வகிப்பதில் வல்லவர்களாக திகழ்வார்கள். சில கிரிக்கெட் வீரர்கள் ஒரு சர்வதேச போட்டிகளில் கூட விளையாடாமல் சர்வதேச அணிகளுக்கு பயிற்சியாளராக திகழ்ந்து அணியை பெரும் வெற்றிக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். நாம் இங்கு சர்வதேச போட்டிகளில் கூட களம் இறங்காமல் உலக கிரிக்கெட் அணிகளில் பயிற்சியாளராக அசத்திய 5 பயிற்சியாளர்களை பற்றி காண்போம். மற்றும் தற்போதைய அயர்லாந்து பயிற்சியாளர் ஆவார். பயிற்சியாளராக மாறுவதற்கு முன்பாக கிரஹாம் போர்டு தென்னாப்பிரிக்காவின் நடால் பி என்ற அணிக்காக விளையாடி வந்தார். அவரது 29 வயது வரை வெறும் 7 முதல் தர போட்டிகளில் மட்டுமே பங்கேற்றார். இந்த போட்டிகளில் இவரது பேட்டிங் சராசரி 13.50 ஆகும். போர்டு தனது 31 வயதில் நடால் புரோவின்ஸ் அணிக்கு பயிற்சியாளராக செயல்பட்டார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த இவர் பாப் உல்மருக்கு துணை பயிற்சியாளராக 1999 நியமிக்கப்பட்டார். அந்த வருடத்தில் நடந்த உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அதன் பின் பாப் உல்மர் நீக்கப்பட்டு தென்னாப்பிரிக்க அணியின் பயிற்சியாளராக கிரஹாம் போர்டு நியமிக்கப்பட்டார். 2007 கிரஹாம் போர்டிற்கு இந்திய பயிற்சியாளராக பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் குடும்ப பிரச்சனை காரணமாக அதனை நிராகரித்து விட்டார். இவர் இலங்கை அணியின் பயிற்சியாளராக 2012-2016 பதவி வகித்துள்ளார். 2017 அயர்லாந்து அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மிக்கி ஆர்த்தர். மிக்கி ஆர்த்தர் உலக கிரிக்கெட்டில் ஒரு உணர்ச்சிகரமான பயிற்சியாளராக திகழ்ந்துள்ளார். ஆர்த்தர் பெரும்பாலும் அணியினருடன் தனது மகிழ்ச்சிகளையும் ஏமாற்றங்களையும் பகிர்ந்து கொள்வார். ஆர்த்தர் பயிற்சியாளர் என்ற கடினமான பணியை தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு அளித்துள்ளார். ஆர்த்தர் முதல்தர கிரிக்கெட்டில் சிறந்த அனுபவ வீரராக திகழ்ந்தவர். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த இவர் 110 முதல்தர போட்டிகளில் மற்றும் 150 லிஸ்டிய போட்டிகளில் விளையாடியுள்ளார். முதல்தர போட்டிகளில் இவரது சராசரி 33.45 மற்றும் லிஸ்டிய போட்டிகளில் 26.76 சராசரியும் வைத்துள்ளார். எதிர்பாராத விதமாக இவருக்கு சர்வதேச அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. 2001 உள்ளூர் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற இவர் பயிற்சியாளராக உருவெடுத்தார். 4 வருடங்கள் கழித்து தென்னாப்பிரிக்க அணியின் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். அணியின் நிர்வாகத்துடன் ஏற்பட்ட தகராறில் 2010 பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகினார். பல சொதப்பல்கள் மற்றும் சர்ச்சைக்குரிய நேரத்தில் ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளராக வகித்தார். அதன்பின் பாகிஸ்தான் அணிக்கு தலைமை பயிற்சியாளராக விளங்கினார். இவரது தலைமையில் பாகிஸ்தான் 2017 நடந்த ஐசிசி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது. அத்துடன் T20 தரவரிசையில் தொடர்ந்து நீண்ட மாதங்கள் பாகிஸ்தான் முதலிடத்தில் இருந்தது. ஜான் புச்சனன். ஆஸ்திரேலிய அணியின் சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் முன்னணி அணியாக திகழ்ந்த போது சர்வதேச அரங்கில் ஒரு போட்டியில் கூட விளையாடாத ஒரு வீரர் பயிற்சியாளராக செயல்பட்டார் என்றால் அது ஆச்சரியப்பட வேண்டிய நிகழ்வாகும். இவர் ஒரு சுமாரான முதல்தர கிரிக்கெட் வீரர் ஆவார். 7 முதல்தர போட்டிகளில் குயின்ஸ்லாந்து அணிக்காக விளையாடிய இவர் 12.30 சராசரியுடன் 160 ரன்களை அடித்தார். இருப்பினும் ஒரு வீரராக சுமாரான புள்ளி விவரத்தை வைத்திருந்தாலும் ஒரு பயிற்சியாளராக மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளார். ஜான் புச்சனன் ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளராக செயல்பட்ட போது எளிதில் வீழ்த்த இயலாத அணியாக உலக அரங்கில் வலம் வந்தது. இவரது அற்புதமான பயிற்சியாளர் வாழ்க்கையானது ஆஸ்திரேலியா 2007 உலகக்கோப்பையை வென்ற பின் முடிவுக்கு வந்தது.
முன்னாள் வீரர்களான இயன் சேப்பல், சுனில் கவாஸ்கர் மற்றும் லெஜண்டரி ஸ்பின்னர் ஷேன் வார்னி ஆகியோர் ஆஸ்திரேலிய அணியின் ஜான் புச்சனின் பங்களிப்பு என்ன என்று மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பி வந்தாலும் ஆஸ்திரேலிய அணியின் எழுச்சிக்கு இவரது அர்ப்பணிப்பு என்றும் மறையாது. குயின்ஸ்லாந்தைச் சேர்ந்த இவர் ஆஸ்திரேலிய அணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பயிற்சியாளராக திகழ்ந்தார். மேலும் 2011 மற்றும் 2013 நியூசிலாந்து கிரிக்கெட்டின் இயக்குநராகவும் வலம் வந்துள்ளார். மைக் ஹேசன், இவர் பயிற்சியாளராக மாறுவதற்கு முன்பாக ஒரு முதல் தர போட்டிகளில் கூட மைக் ஹேசன் பங்கேற்றதில்லை. கென்ய அணியில் ஒரு பதவி வகித்த ஹேசன் பின்னர் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் ஒரு பணியில் அமர்த்தப்பட்டார். ஹேசன் நியூசிலாந்து அணியின் கேப்டனாக பிரண்டன் மெக்கல்லத்தை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனால் அந்த சமயத்தில் கேப்டனாக இருந்த ரோஸ் டெய்லருக்கும் மைக் ஹேசனுக்கும் இடையிலான நட்பு விரிசலாக மாறியது. இருப்பினும் மைக் ஹேசனின் யோசனை சரியாக அமைந்து பிரண்டன் மெக்கல்லம் நியூசிலாந்து அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்ட பிறகு பல போட்டிகளில் இந்த அணி வெற்றி பெற்றது. அத்துடன் 2015 உலகக்கோப்பையிலும் நியூசிலாந்து அணி அசத்தியது. இதனால் முதல் முறையாக உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்த உலகக்கோப்பைக்கு பிறகும் நியூசிலாந்து அணியின் பயிற்சியாளராக இவர் செயல்பட்டார். 2019 உலகக்கோப்பை தொடருக்கு ஒரு ஆண்டு இருக்கும் முன்பாக 2018 இப்பதவியில் இருந்து விலகினார். நியூசிலாந்து அணியின் பயிற்சியாளராக அதிக ஆண்டுகள் நிலைத்த ஒரே பயிற்சியாளர் மைக் ஹேசன். 44 வயதான இவர் 2019 ஐபிஎல் தொடரில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் பயிற்சியாளராக இருந்தார். மேலும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கும் போட்டியிட்டார். ட்ரெவர் பேலிஸ், ட்ரெவர் பேலிஸ் மட்டுமே ஐபிஎல் மற்றும் உலகக்கோப்பை என இரண்டையும் வென்ற ஒரே பயிற்சியாளர். இவர் நியூ சவுத் வேல்ஸ் அணிக்காக 10 வருடங்களுக்கும் மேலாக விளையாடியுள்ளார். 58 முதல் தர போட்டிகளில் பங்கேற்றுள்ள இவர் 35.58 சராசரியை வைத்துள்ளார். 50 லிஸ்டிய போட்டிகளில் பங்கேற்று 29.90 சராசரியை வைத்துள்ளார். இவரது பயிற்சியாளர் பதவி குறித்து பேசுகையில் 2007 ட்ரெவர் பேலிஸ் டாம் மூடிக்கு பின்னர் இலங்கை அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். 4 வருடங்கள் இலங்கைக்கு பயிற்சியாளராக பதவி வகித்த இவர் அதன் பின் சிட்னி சிக்சர்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போன்ற டி20 அணிகளுக்கும் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். ட்ரெவர் பேலிஸ் தலைமையிலான சிட்னி சிக்சர்ஸ் 2011-2012 பிக் பாஸ் தொடரையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஐபிஎல் தொடரில் 2012 மற்றும் 2014 தொடரையும் வென்றது. 2015 அதிகம் மதிப்பிடப்பட்ட ட்ரெவர் பேலிஸ் இங்கிலாந்து அணியின் பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டார். இங்கிலாந்து ஒருநாள் தொடரில் ஜொலிக்க ட்ரெவர் பேலிஸ் முக்கிய காரணமாக இருந்துள்ளார். இதன் மூலம் இங்கிலாந்து அணி முதன் முறையாக உலகக்கோப்பையை வென்று சாதனை செய்தது.